வணக்கம். நான் வைக்கிற ரசம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். தக்காளி புளியை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடச்சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்ச தக்காளியும் புளியும் நல்லா ஆற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு கரைச்சி எடுத்தாச்சு. இந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். ரசம் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, நாட்டு பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச சீரக மிளகு பூண்டு, கொத்தமல்லி தழை, சக்தி ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். கமகம வாசனையோட டேஸ்டான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.